அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம், சினைப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் வந்து ஏன் ஏற்படுது, இதனுடைய முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்றத பத்தி பிசிஓஎஸ் பார்ட் ஒன் வீடியோல வந்து தெளிவா வந்து சொல்லியிருந்தேங்க. பல நண்பர்கள் வந்து பார்ட் டூ வீடியோல இதற்கான சிகிச்சை முறைகள் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னதான் நான் வந்து ஒரு எம்எஸ்ஆர்த்தோ படித்த மருத்துவராக இருந்தாலும் ஏன் வந்து இந்த பிசிஓஎஸ் பத்தி வீடியோ போடுறேன் அப்படின்னாங்க. நீங்கள் பிசிஓஎஸ் பற்றி வந்து ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்து கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போய் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பல வீடியோக்களோ இல்லை கிடைக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இல்லாமல் பர்சனல் ஃபேக்ட்ஸ் ஆகட்டும், இதை சாப்பிடுங்க, இந்த விதைகளை சாப்பிடுங்க, இந்த லெமன் வாட்டரில் வந்து தேனை கலந்து குடிங்க, இதிலேயே வந்து சரியாயிரும், இந்த மாதிரி வந்து நிறையா மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இந்த பதிவில் வந்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே எம்எஸ் ஆகட்டும் இல்லை எம்டி கைனகாலஜி படித்த மருத்துவர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய புத்தகம் தான் ஷார்ப் டெக்ஸ்ட் புக் ஆஃப் கைனகாலஜி. ஸோ அந்த புத்தகத்தில் பிசிஓஎஸ்க்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸுக்கு என்னெல்லாம் சிகிச்சை முறைகள் சொல்லியிருக்காங்க அதனுடைய தெளிவான தமிழ் விளக்கம் தான் இந்த பதிவு. சிகிச்சை முறைகளை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி பிசிஓஎஸ்ல ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் வேற எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஏற்படலாம், இதை டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அட்ரினல் ஹைப்பர் பிளேசியா, நம்மளுடைய கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வகையான சுரப்பி தான் அட்ரினல் சுரப்பி அப்படின்னு சொல்லும். இந்த அட்ரினல் சுரப்பி வந்து அதிகளவு வந்து பெருசாக இருக்குது இல்லை இதில் வந்து கட்டிகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் வந்து கிட்டத்தட்ட பிசிஓஎஸ் மாதிரியே இருக்கலாங்க. இரண்டாவது ஹைப்போ தைராய்டிசம் பிரச்சனை இருந்துச்சு, தைராய்டு வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதனாலேயும் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை ஏற்படலாம், உடல் எடை வந்து அதிகமாகலாம். ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட பிசிஓஎஸ்னுடைய சிம்டம்ஸ் மாதிரியே ப்ரெசென்ட் ஆகலாங்க. மூன்றாவது மாஸ்குலனைசிங் ஒவேரியன் டியூமர், சினைப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் இல்லாமல் மற்ற வகையான கட்டிகள் இருந்துச்சு, அதனால் வந்து அது ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து உற்பத்தி செய்து அரினோபிளாஸ்டோமா, ஹைலஸ் செல் டியூமர், இந்த வகையான கட்டிகள் வந்து இதுவுமே வந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை உற்பத்தி செய்து இதுவுமே வந்து பிசிஓஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம்கான சிம்டம்ஸை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ இதையும் வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணணுங்க. அது மட்டும் இல்லாமல் குஷிங்ஸ் சிண்ட்ரோம், குஷிங்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிட்யூட்ரி ஹார்மோன் வந்து அதிகமாக வேலை செய்யுது அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸும் வந்து பிசிஓஎஸ் மாதிரியே ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ இதையெல்லாம் வந்து எப்படி வந்து பிசிஓஎஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னாங்க. ஒரு யூஎஸ்டி ஸ்கேன் செஞ்சாங்க அப்படின்னா அதில் வந்து இந்த நீர்க்கட்டிகள் வந்து தெளிவாக தெரியும், அது மட்டும் இல்லாமல் மற்ற இந்த சுரபிகள் வந்து நார்மலாக இருக்கா அப்படின்றதையும் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது ஹார்மோன்ஸ் அசை, இந்த மற்ற ஹார்மோன்கள்லாம் வந்து நார்மலாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கறது மூலியமாக பிசிஓஎஸ் தான் உண்மையிலேயே பிரச்சனை அப்படின்றத நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். பிசிஓஎஸ் பிரச்சனைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இதனுடைய முக்கியமான குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க. ஃபஸ்ட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனையை வந்து சரி செய்யணுங்க. இரண்டாவது ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம், ஆண்ட்ரோஜர் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால முகத்தில் தேவையற்ற ரோமங்கள் வந்து அதிகமாக இருக்கும், முகப்பருக்கள் வந்து அதிகமாக இருக்கும், தலைமுடி உதிர்வு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து அட்ரஸ் பண்ணணும், இதை வந்து சரி செய்யணும். மூன்றாவது விஷயம், அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு ஆனாலும் வந்து குழந்தை இல்லை, இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி செய்யணுங்க. நான்காவது ரொம்பவே முக்கியமானது, மெட்டபாலிக் சிண்ட்ரோமை வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கக்கூடிய விஷயங்களை செய்யணும். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இல்லை சிண்ட்ரோம் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, ஒருத்தருக்கு வந்து அதிக நாட்கள் வந்து இல்லை அதிக ஆண்டுகள் வந்து பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதனால் செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸாக தொடர் பிரச்சனையாக வந்து இவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த கொதிப்பு பிரச்சனை ஏற்படலாம், டயபெட்டிஸ் ஏற்படலாம், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். இதைத்தான் சிண்ட்ரோம் ஆஃப் எக்ஸ் இல்லை மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தவிர்க்கக்கூடிய வழிமுறைகளை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இதுதான் முக்கியமானது. பிசிஓஎஸ்னுடைய சிகிச்சை முறைகள் பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. முதல் விஷயம் மற்றும் முக்கியமான விஷயம், வெயிட் லாஸ் வந்து அவசியமாக செய்யணுங்க. ஏன்னா பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்கள மொத்தமாக வந்து எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80-85% பேருக்கு வந்து உடல் எடை வந்து அதிகமாக இருக்கும் இல்லை உடல் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒபிசிட்டி பிரச்சனை வந்து இவங்களுக்கு இருக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இவங்க வந்து அவங்களுடைய உடல் எடையில் கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து குறைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து அவங்களுடைய சிம்டம்ஸ் வந்து குறைந்து போவது, அந்த அறிகுறிகள் எல்லாமே வந்து கம்மியாகிறத அவங்களாலேயே வந்து ஃபீல் பண்ண முடியும்.
இரண்டாவது எப்படி வந்து இது அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து குறைக்குது அப்படின்னாங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது அவங்களுடைய ரத்தத்தில் ஸ்டீராய்டு ஹார்மோன் பைண்டிங் குளோபுலின் அப்படின்ற வகையான ப்ரோட்டீன் வந்து அதிகமாகுங்க. இந்த ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க ரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்ட்ரோஜோன் இல்லை டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோனை எடுத்து வச்சுக்கும். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாகிருங்க. மூன்றாவது விஷயம், இவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற பிரச்சனை வந்து இருக்கும். என்னன்னா இன்சுலின் வந்து நார்மலான அளவில் இருந்தாலும் அதை வந்து நம்மளுடைய உறுப்புகள் வந்து எடுத்து பயன்படுத்தாமல் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான அந்த ஈர்ப்பு சக்தி வந்து குறைந்து போயிடும். ஸோ இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து அதிகரிக்கும். இந்த ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. சரி, வெயிட் லாஸ் வந்து எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைசஸ் வந்து கண்டிப்பாக செய்யணுங்க. இரண்டாவது விஷயம் வந்து கலோரி டெஃபிசிட். உங்களுடைய ஹைட்டு வெயிட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து தினமும் வந்து எவ்வளவு கலோரி வந்து எடுக்கணும் அப்படின்ற கால்குலேஷன் வருதோ அதில் இருந்து ஒரு 500-600 கலோரி உணவுகள் வந்து நீங்கள் குறைவாக எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் பொரித்த உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்ற கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது. சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்ற இந்த மேலோட்டமாக வந்து சீக்கிரமாகவே வந்து டைஜஸ்ட் ஆகக்கூடிய அந்த மாவுசத்து நிறைந்த உணவுகளை தவிர்க்கணுங்க. மூன்றாவது ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்தீங்கனாலே போதுமானது. இரண்டாவது விஷயம், பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதற்கான மருந்துகள் வந்து எடுக்கணுங்க. இதுல பெரும்பாலான மருந்துகள் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் மருந்துகள் தான். மருத்துவரினுடைய பரிந்துரை இல்லாம இந்த மருந்துகளை வந்து எடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட், இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கும்போது ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் அப்படிங்கற வகையான வந்து மாத்திரைகள், இத கருத்தடை மாத்திரைகள் அப்படினு சொல்றோம், இந்த மாத்திரைகளை வந்து ரெகுலரா எடுக்கணுங்க. இதுல எத்தினில் ஈஸ்ட்ராடையால் மற்றும் புரோஜெஸ்டரான் அப்படிங்கற இரண்டு வகையான இந்த ஹார்மோன்கள் இருக்கக்கூடிய மாத்திரைகள் தான் இது. இத வந்து முறையான அந்த தேதிக்கு ஏத்த மாதிரி வந்து அவங்க கண்டினியூஸா எடுக்கணும். இப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனையை வந்து சரி செய்யலாம். அடுத்த பிரச்சனை ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம். பெண்களினுடைய ரத்தத்தில் ஆண்ட்ரஜன் அப்படின்ற ஆண்களுக்கான ஹார்மோன் வந்து அதிகமாவதால் இவங்களுக்கு வந்து முகத்தில் அதிகமான முகப்பருக்கள் ஏற்படலாம், தலைமுடி உதிர்வு வந்து அதிகமாகலாம், முகத்தில் தேவையற்ற ரோமங்கள் வந்து வளரலாங்க. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா இல்லை சரி செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிப்ரோட்டிரோன் அசிட்டேட் அப்படின்ற மாத்திரைகளை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த மாத்திரை வந்து வேதியியல் ரீதியாக வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் போல் இருந்தாலும் இதை வந்து நேரடியாக வந்து இது ஆண்ட்ரோஜனை எதிர்க்கக்கூடிய எஃபெக்ட், ஆன்டி ஆண்ட்ரோஜெனிக் எஃபெக்ட் இருக்குங்க. ஸோ இந்த மாத்திரைகளை வந்து இவங்க அட்லீஸ்ட் வந்து அந்த எஃபெக்ட் வந்து வரணும் அப்படின்னா, அந்த தழும்புகள் எல்லாம் மறையணும் அப்படின்னா 3-6 மாதங்கள் வந்து எடுக்குங்க. ஸோ இதை வந்து அவங்க மிஸ் பண்ணாமல் எடுக்கணும். இரண்டாவது ஸ்பைரோனோ லாக்டோன் அப்படின்ற வகையான மாத்திரைகள். இந்த மாத்திரை வந்து ரெகுலராக வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அது மட்டும் இல்லாமல் பிபியை வந்து குறைக்கக்கூடிய டயூரிட்டிக் மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கும் வந்து இந்த ஆன்டி ஆண்ட்ரஜன் எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால இந்த மாத்திரைகளை வந்து இந்த ஆண்ட்ரஜனை கம்மி பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இதுவும் வந்து அந்த எஃபெக்ட் வந்து தெரியறதுக்கு வெளியில் தெரியறதுக்கு அட்லீஸ்ட் 3-6 மாதங்கள் வந்து எடுக்குங்க. இது மட்டும் இல்லாமல் கீட்டோகானசோல் உள்ளிட்ட பல மாத்திரைகள் வந்து இந்த ஆன்டி ஆண்ட்ரஜன் எஃபெக்ட்காக வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து எஃப்ளார்னிதின் அப்படின்ற ஒரு வகையான க்ரீம் இருக்குது. ஸோ இந்த தேவையற்ற ரோமங்கள் வந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த க்ரீமை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதை வந்து இவங்களால தவிர்க்க முடியும். மூன்றாவது பிரச்சனை வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனை தாங்க. ஏன் வந்து பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தையின்மை ஏற்படுது அப்படின்னா இவங்களுடைய அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து அனோவுலேட்டரி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சினைப்பையில் இருந்து ஒவ்வொரு மாதமும் வந்து கருமுட்டை வந்து ரெகுலராக ரிலீஸ் ஆகணுங்க. ஆனால் அது வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அதை அனோவுலேட்டரி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களால் வந்து கர்ப்பமாக முடியாது. ஸோ இந்த அனோவுலேட்டரி சைக்கிளை ஓவுலேட்டரி சைக்கிளாக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குளோமிஃபின் சிட்ரேட் அப்படின்ற மாத்திரையை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அதிகமாக பயன்பாட்டில் இருக்குங்க. இதனுடைய சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, இந்த மாத்திரையை மட்டும் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 100 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் 80 பேர்த்துக்கு வந்து இது அனோவுலேட்டரி சைக்கிளை ஓவுலேட்டரி சைக்கிளாக மாற்றி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இந்த 80 பேர்த்தில் இருந்து கிட்டத்தட்ட 40 பேர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து அதிக சான்ஸ் இருக்குங்க. ஸோ அப்பையும் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா இதோட சேர்த்து டெக்ஸாமெத்தசோன் அப்படின்ற இன்னொரு வகையான ஸ்டீராய்ட் மாத்திரை வந்து ஆட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் மருந்துகள் இருக்கு அப்படின்னாங்க,
டாமாக்சிஃபென் அப்படின்ற மருந்து இருக்குது. அதோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னாங்க இந்த எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. கோனடோட்ரோஃபின் ரிலீஸிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லும், லெட்ராசால் அப்படின்ற மாத்திரைகள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணி வந்து அவங்களுக்கு இந்த அனோவுலேட்ரி சைக்கிள் வந்து ஓவுலேட்ரி சைக்கிளாக மாறலை அப்படின்னா அதற்கு இரண்டு காரணம் இருக்குது. ஒன்று, ஹோமோசிஸ்டின் அப்படின்ற ஒரு வகையான கழிவு வந்து இவங்களுடைய உடலில் இல்லை ரத்தத்தில் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதை சரி செய்வதற்கு வந்து இந்த குளோமிஃபின் அப்படின்ற மாத்திரையோட சேர்த்து என் அஸ்டெல் சிஸ்டின் அப்படின்ற இன்னொரு வகையான மாத்திரையும் வந்து சேர்த்து கொடுப்பாங்க. இரண்டாவது விஷயம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற பிரச்சனை வந்து பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை வந்து இவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனாலையும் வந்து இந்த அனோவுலேட்ரி சைக்கிள் வந்து ஓவுலேட்ரி சைக்கிளாக வந்து மாறாமல் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாங்க, இந்த குளோமிஃபின் சிட்ரேட் மாத்திரையோட சேர்த்து மெட்ஃபார்மின் மாத்திரையும் வந்து சேர்த்து கொடுப்பாங்க. அடுத்து மெட்ஃபார்மின் மாத்திரைகளை பற்றி கண்டிப்பாக பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஏன்னா அமெரிக்காவினுடைய எஃப்டிஏ அமைப்பு வந்து மெட்ஃபார்மின் மாத்திரைகளை பிசிஓஎஸ் பிரச்சனைக்காக பயன்படுத்தலாம் அப்படின்ற அப்ரூவல் வந்து கொடுக்க கிடையாது தற்போது வரைக்கும். ஆனாலும் வந்து பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மருந்துகளில் மெட்ஃபார்மின் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா மெட்ஃபார்மின் அப்படின்றது பிரத்யேகமாக டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற வகையான சர்க்கரை நோயை வந்து சரி செய்வதற்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு பிரத்யேகமான மருந்து தான். ஸோ இதை வந்து ஏன் பிசிஓஎஸ்க்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு நான்கு முக்கிய காரணங்கள் இருக்குங்க. முதல் முக்கிய காரணம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி செய்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிப்பதற்கு மெட்ஃபார்மின் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. இரண்டாவது, நான் முன்னே சொல்லியிருந்தேன் அந்த அனோவுலேட்ரி சைக்கிளை ஓவுலேட்ரி சைக்கிளாக வந்து மாற்றுவதற்கு வந்து மெட்ஃபார்மின் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மூன்றாவது விஷயம், மெட்ஃபார்மின் வந்து எடுக்கும்போது அவங்களுடைய ரத்தத்தில் ஸ்டீராய்டு ஹார்மோன் பைண்டிங் குளோபுலின் அப்படின்ற வகையான புரோட்டீன் வந்து அதிகமாகும். இதனால் டெஸ்டோஸ்டிரான் இல்லை ஆண்ட்ரோஜன் சொல்லும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைந்து போயிருங்க. நான்காவது விஷயம், இந்த பிசிஓஎஸ் பிரச்சனை இருந்து அவங்க வந்து கன்சீவ் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரெக்னென்சி சமயத்தில் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்ற வகையான சர்க்கரை நோய் வந்து ஏற்படுவதற்கு மற்றவங்களை விட வந்து இவங்களுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இவங்க வந்து மெட்ஃபார்மின் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சான்சஸை வந்து குறைப்பதற்கு மெட்ஃபார்மின் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், மெட்ஃபார்மினுடைய டோஸ் வந்து கொஞ்சமாக அதிகமான கூட அவங்களுக்கு வந்து ஹைப்போகிளைசிமியா அப்படின்ற சர்க்கரை வந்து திடீர்னு குறையக்கூடிய பிரச்சனை வந்து ஏற்படுத்தாது. இதுவும் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆனால் மெட்ஃபார்மின்னால் ஒரு சிலருக்கு ஒரு சில சமயம் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், இல்லை லாக்டிக் அசிடோசிஸ் அப்படின்ற பிரச்சனை வந்து ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ஃபார்மின் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆல்கஹால் வந்து எடுக்கவே கூடாது. அதோட இன்னும் ரொம்பவே முக்கியமான விஷயம், இதய பிரச்சனை இருக்கிறவங்க, கல்லீரல் மற்றும் சிறுநீரில் வந்து ஃபெயிலியர் பிரச்சனை, அவங்க வந்து செயலிழப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மெட்ஃபார்மினை எடுக்கக்கூடாது. யாருக்கெல்லாம் வந்து மெட்ஃபார்மின் வந்து பயன்படுத்த முடியாதோ அவங்களுக்கு வந்து அக்கர்போஸ், ஆக்டிகூட்டைட் அப்படின்ற மாத்திரைகளை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் சொன்ன மருந்துகள் மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து மல்டி விட்டமின்ஸ் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதில் வைட்டமின் டி கொடுக்கலாம், கால்சியம் கொடுப்பாங்க, குரோமியம் கொடுப்பாங்க, ஜிங்க் கொடுப்பாங்க, செலினியம் கொடுப்பாங்க, இனாசிட்டால் மற்றும் அது மட்டும் இல்லாமல் மற்ற வைட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி வைட்டமின்ஸும் வந்து கொடுப்பாங்க. தற்போது வர பிசிஓஎஸ் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய மருந்துகளை பற்றி விரிவாக பார்த்தோங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து இந்த மருந்துகள் எடுத்தாலும் கூட அந்த பிரச்சனை வந்து முழுமையாக குணமாகாமல் இருக்கலாம். இன்னொரு சிலருக்கு வந்து மருந்துகள் எடுத்ததுக்கப்புறம் வந்து கன்சீவ் ஆகியிருப்பாங்க, ஆனால் 2-3 தடவை வந்து அபார்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கலாம். இல்லை இன்னொரு சிலருக்கு பிசிஓஎஸோட சேர்த்து யூட்ரைன் பாலிப் பிரச்சனை இருக்கலாம், இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் பிரச்சனை வந்து சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் இவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை தாங்க வந்து ஹெல்ப் பண்ணும். என்ன பண்ண அப்படின்னா லாப்ரோஸ்கோபிக் மூலமா வந்து இவங்க ஒரு நீடில வந்து அந்த லாப்ரோஸ்கோபிக் துளையில வந்து விட்டு அந்த நீர்க்கட்டிகளை வந்து உடைச்சு விட்டுருவாங்க. அதிகபட்சமா வந்து ஒரு டைம்ல வந்து 4 நீர்க்கட்டிகளை தான் வந்து உடைத்து விடுவாங்க. ஸோ இதனால் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாங்க, சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் முன்னே வந்து சொல்லியிருந்தேன் அதில் கிட்டத்தட்ட 80% பேர்த்துக்கு வந்து அந்த மாத்திரைகள் எடுக்கும்போது அந்த அனோவுலேட்ரி சைக்கிள் வந்து ஓவுலேட்ரி சைக்கிளாக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அறுவை சிகிச்சை செய்யும்போது அது 90% வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சரி 10% தானே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் முன்னே சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட 40% பேர் வந்து அந்த மாத்திரைகள் எடுத்தாலே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அறுவை சிகிச்சையில் வந்து கிட்டத்தட்ட 70% பேர்த்துக்கு வந்து பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு.
சர்ஜரினால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும்போது ஏன் வந்து எல்லாத்துக்குமே வந்து சர்ஜரி வந்து செய்யக்கூடாது? இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸும் வந்து சர்ஜரியில் இருக்குங்க. என்னெல்லாம் ஆகலாம் அப்படின்னாங்க, அந்த நீர்க்கட்டிகளை வந்து உடைத்து விடும்போது அதிலிருந்து வரக்கூடிய நீர் வந்து அதிகமான பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். இந்த காரணத்தினால இந்த ஓவரி அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை வந்து வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளோடு சேர்ந்து ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அதர்ஷன் அப்படின்னு சொல்லும். இரண்டாவது விஷயம், நம்ம அந்த நீர்க்கட்டிகளை வந்து உடைத்து விடும்போது அருகில் இருக்கக்கூடிய நார்மலான ஓவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருமுட்டைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால தேவை இருந்தால் மட்டும்தான் வந்து அறுவை சிகிச்சை செய்யணும். கடைசியாக வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த பிசிஓஎஸ் அப்படின்றது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த பிரச்சனையை சரி செய்யறது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அதில் முக்கியமானது ரெகுலரான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணுங்க. ஜங்க் ஃபுட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதோட சேர்த்து ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுக்கணுங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யும்போது கண்டிப்பாக வந்து நம்ம பிசிஓஎஸ்னால ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை ஃப்யூச்சரில் வந்து வராமல் நம்மளால தவிர்க்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களும் பயன்பெறுவாங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.